நெல்லை மாநகராட்சி மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மேயர் பி எம் சரவணன் தலைமையில் நடந்தது. துணை மேயர் கே ஆர் ராஜு, செயற்பொறியாளர் வாசுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி செயற்பொறியாளர்கள் லெனின், பைஜு, ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெல்லை மாநகராட்சி 37வது வார்டு வி எம் சத்திரத்தில் பொன்னுத்தாய் என்பவர் தலைமையில் அதிமுக வக்கீல் அன்பு மற்றும் பொதுமக்கள் அளித்த மனுவில் நெல்லை மாநகராட்சி 37வது வார்டு வவுசி காலனி சலவையாளர் காலனியில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை. வீட்டு தீர்வை, குடிநீர் இணைப்பு, குப்பை தொட்டி அமைத்தல், கழிவுநீர் கால்வாயை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளை செய்து தர வேண்டும். தெருமுகப்பில் உள்ள காலி இடத்தில் பூங்கா அமைத்து தர வேண்டும். எங்கள் பகுதிக்கு மினி பஸ் வசதியும் செய்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாநகராட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்களையும் நடக்கக்கூடிய அந்த மக்கள் குறைத்திருக்கும் நாளை முன்னிட்டு இன்னைக்கு 37வது வார்டில் இருக்கக்கூடிய சலவை தொழிலாளர்களை சார்ந்த அந்த மக்கள் எல்லாமே கடந்த 20 ஆண்டுகாலமாக அந்த இடத்துல அரசாங்கத்தால் இலவசமாக வீட்டு மனை கொடுக்கப்பட்டு அரசாங்க மானியத்தில் வீடு கட்டி குடியிருந்து வராங்க. ஆனால் நம்ம மாநகராட்சி சார்பாக இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து வீட்டு தீர்வு வந்து அளிக்கப்படாமல் இருக்குது. இது தடவை அவங்க பல தடவை இது சம்மந்தமாக மனு கொடுத்தும் இங்கே வந்து போராட்டியும் பார்த்துருக்காங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு செயல்பாடும் மாநகராட்சி நிர்வாகத்தினால் செயல்படவே முடியாத பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் கேட்டால் இந்த பண்ணியிருந்தோம், இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு இதுவரைக்கும் இல்லை. இப்போ இது சம்மந்தமாக அந்த மக்கள் எல்லாமே திரண்டு வந்து மாநகராட்சியோடைய மேயரை சந்தித்து இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையான எங்களுடைய வீடுகளுக்கு வீட்டு தீர்வையும், அந்த வீட்டு தீர்வின் மூலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும், கழிவுநீர் வடிகால் அமைப்பு கிடைக்கும், மற்றும் உப்பத்தொட்டிலாம் கிடைக்கும், உப்பத்தொட்டிலாம் அந்தந்த தெருக்காலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வீட்டு தீர்வு இல்லாதனால இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் அந்த பகுதி மட்டும் புறக்கணிக்கப்பட்டு வருது. அதனால் அந்த மக்கள் வந்து நீங்கள் மாநகராட்சி மேயரை சந்தித்து சொல்லியிருக்காங்க, அவர் நான் நாளைக்கு வந்து அதை பார்க்குறேன், நான் வந்து திமுக மேயர் உங்களுக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து திமுக மேயர்னு சொல்கிறதோட மக்களுக்கான ஒரு மேயருங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்லணும். அவர் மக்களுக்கான மேயராக இருந்தால் நல்லாயிருக்கும், திமுகவான மேயராக இருக்கிறத நாங்கள் விரும்பலை. அவர் மக்களுக்கான மேயராக இருந்து இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். நாளைக்கு வந்து அவர் பார்க்கங்கிற உத்தரவாதம் அளிக்கிறதை நாங்கள் நம்பிட்டுருக்கோம். அவர் வராத பட்சத்தில் இந்த மக்களோட வந்து நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை இங்கே நடத்துவோங்கிறதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.